காரைக்கால் அம்மையார். அந்த காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு இறைவன் வருகிறார். அந்த அம்மாவை அவங்க அம்மா வளர்த்ததெல்லாம் அருமையாக பக்கத்துலேயே உட்கார்ந்துருக்கார். காரைக்கால் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர், ஒரே பொண்ணு, கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு. இன்னொரு கோடீஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இவங்க அப்பா பரமதத்தன், எல்லாத்தையும் தத்தம் பண்ணுறவர் அவன் அம்மையாருடைய அப்பா. வந்த மாமனாரோ அப்படி இல்லை, நிதிபதி புருஷன், செல்வத்தையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறவன். அப்படிப்பட்டவன் அவங்க வீட்டில் போகிறவன், எல்லாத்தையும் தத்தம் பண்ணுறவன் பெருசு இல்லை. தர்மதத்தனாக இருக்கணும், தானதத்தனாக இருக்கணும், பொண்டாட்டியும் தத்தம் பண்ணுறவனாக இருக்கக்கூடாது. பரமதத்தனாக ஒருத்தன் வந்து வாச்சான், எல்லாத்தையும் தத்தம் பண்ணுறவன் தன்னை தவிர. அந்த வீட்டில் அந்த அம்மா இறைவியாக சின்னவளாக இருக்கிற போதே அவள் கையால் தான் எல்லாருக்கும் தர்மம் கொடுக்க சொல்லுவார். குழந்தைகளை அதுக்கு பழக்கணும். இப்போ பிச்சைக்காரனே வர்றதில்ல. வீட்டுக்கு யாராவது வந்தால் கூட குழந்தை கையில் ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து மாமாவுக்கு கொடு, அத்தைக்கு கொடு, அதை வந்திருக்காங்களே அவங்களுக்கு கொடு, சாப்பிட வாங்கன்னு கூப்பிடு, சொல்லித்தரணும். அப்படி சொல்லி கொடுத்தா அப்பா அம்மாவை கூப்பிடும். இப்போ அது யாரையும் கூப்பிட்றதில்ல, கேட்குறதும் இல்லை, அதுவாக தின்னுட்டு அதுவாக போயிடுது. ஃப்ரிட்ஜை திறந்து முதல்ல ஃப்ரிட்ஜை பூட்டி வைங்க, ஃப்ரிட்ஜை திறந்து வச்சிடுறீங்க, அது பாட்டு போகுது, பிஸ்கட்டை திங்குது, பாலை குடிக்குது, தயிரை குடிக்குது. அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், ஃப்ரிட்ஜ் இருந்தால் போகும். அம்மா நீ போனால் அப்போ அம்மா ஃப்ரிட்ஜை மட்டும் வச்சுட்டு போகுது. ஏன்னா அதுதான் அதுக்கு சோறுபடுது. தப்பு அது, கொடுத்து பழக்கணும். குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். எல்லாரோடையும் சேர்ந்து பகிர்ந்து உன்னை கற்றுக் கொடுக்கணும். பசிக்குதுன்னு கேட்டால் கூட உட்காருடா, அப்பாவை கூட்டிகிட்டு வா, தாத்தாவை கூட்டிகிட்டு வா, எல்லாரும் உட்காரு போடுறேன். இருப்பதை பகிர்ந்து உண்ணு பல்லுயிர் ஒம்புதல் நூலார் தொகுத்த உற்றுள் எல்லாம் தலை. இதை பகிர்ந்து, அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் உன்ன தெரியும். இப்போ அப்படி இல்லை, எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்குமா, நானே தின்னுடுறேன், அடுத்தவனுக்கு வேணுமானு நினைக்கிறது இல்லை. தப்பு, இருக்கிறதே நேர்ந்து நிறவி எல்லாருக்கும் போடணும். எல்லாருக்கும் வயிறு இருக்குது, எல்லாருக்கும் பசி இருக்குது. அதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா பிற்காலத்தில் அவனுக்கு அம்மா வேணும், அப்பா வேணும் இருக்கும். இப்போ வளர்க்குற தாய்மார்கள்கிட்ட பெருந்தப்பு அதுதான், செய்கிறதே இல்லை, பெரிய தப்பு. மகள் வயசுக்கு வந்த பிறகு ஒரு தாய் அவளை விட அலங்காரம் பண்ணி கொண்டா அது மகாபாவம். வளர்ந்த பிள்ளைகள் மத்தியில் அவனை காட்டில் அப்பா நிறையா தின்னான்னா அது மகாபாவம். பெற்ற தாய் தந்தையருக்கு வயசான போது அவங்க சாப்பிட முடியாத பொருளையெல்லாம் அவங்க கண்ணு முன்னால் வச்சுட்டு ஒரு புள்ள தின்னானா அவன் மகாபாவி, மகாபாவி. முன்ன சொல்லுவாங்க, டே பக்கத்து வீட்டு பையன் இருக்காண்டா, அவன் எதிரில் திங்காதடா, ஒன்றா கொடுத்துட்டு தின்னு உள்ளே போய் தின்னுபாங்க. இப்போ அப்படி இல்லை, அடுத்த குழந்தை சொல்லு விட்டால் தான் நம்ம சாப்பிட்றதே நமக்கு ருசிக்கும். நம்ம பசங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுக்குறோம். இங்கே அதனால் இந்த தாய் தந்தையர் கற்றுக் கொடுத்தாலும் எல்லாருக்கும் கொடுத்து அதே வழக்கம். அவளுக்கு அவன் புருஷனோ காக்கா வயலில் வடை இருந்தால் கூட பிடுங்கிட்டு வர்றவன். இவன் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அருமையாக சொல்லுவார் ஜெயராஜ், சேக்கிழாருடைய பெரிய புராணம் போல வாழ்க்கைக்கு தேவையானது அத்தனையும் சொல்லி கொடுப்பது நூல் உலகத்திலே கிடையாது. கம்பராமாயணம் உயர்ந்தது தான், அது ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கறது, அரசியலை கற்றுக் கொடுக்கறது, உலக நடைமுறையை கற்றுக் கொடுக்கறது. மகாபாரதம் பெரிய நூல் தான், அது அறத்தை கற்றுக் கொடுக்கறது, நியாயத்தை கற்றுக் கொடுக்கறது. திருக்குறள் பெரிய நூல் தான், அது சட்டத்தை கற்றுக் கொடுக்கறது. சட்டம் தெரிந்து, அரசியல் தெரிந்து, நியாயம் தெரிந்து, தர்மம் தெரிந்து, தெய்வம் தெரிந்து எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது பெரிய புராணம். அதுதான் முக்கியம். கற்றுக்கிறது மட்டும் போராது, பெருக்கல் வாய்ப்பாடை பள்ளிக்கூடத்தில் படித்து நூற்றுக்கு நூறு கணக்கில் வாங்கி பிரயோஜனம் இல்லை. நாலு தேங்காய் என்னடா விலை, ஒரு தேங்காய் 13 ரூபாய், நாலு தேங்காய் என்ன விலை, இரு கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்குறேன். அப்போ இவன் படித்து என்ன பிரயோஜனம்? கற்றதை நடைமுறைப்படுத்த கற்றுக் கொடுக்கிற மாபெரும் காப்பியம் சேக்கிழாருடைய பெரிய புராணம். ஏன்னா வாழ்ந்து காட்டியவர்களை பற்றி சொல்லுகிற நூல் அது. இப்போ இந்த அம்மாவுக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அந்த கல்யாணத்தில் என்ன சொல்கிறான், பெற்ற தாய் மாப்பிள்ளை பார்க்குற போது பணக்கார மாப்பிள்ளையாக வரணும்னு ஆசைப்படுவான். அப்பா நினைப்பான், படித்தவனாக இருந்தால் கொஞ்சம் நல்லது கெட்டது தெரியுமே. சொந்தக்காரங்க நினைப்பாங்க, நம்ம ஜாதியாக இருந்தால் பரவாயில்ல. கல்யாணம் பொண்ணு நினைப்பானா, அழகாக இருந்தால் போதும், ஹீரோ மாதிரி. பெண்ணுதவம் காலை, பிதா விரும்பும் கல்வி, பெற்ற தாய் விரும்பும் தனம், கூறிய சுற்றம் விரும்பும் குலம், காந்தனது பேரழகு விரும்புவாள் பெண். என் புருஷன் ஹீரோ மாதிரி இருக்கணும், அதான் அவள் ஆசை. அது பிரயோஜனம் இல்லை. இவங்கிட்ட அழகு இருந்தது, பணம் இருந்தது, எல்லாம் இருந்தது, என்ன இல்லை, குணம் இல்லை, யாருக்கும் கொடுக்க மாட்டான். லஞ்சம்ங்கிற வார்த்தை முதல் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டதே காரைக்கால் அம்மையார் புராணம் தான். ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்துட்டு ஒருத்தங்கிட்ட ஒன்று வாங்கினா அதுக்கு பேர் அன்பளிப்பு. காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாலும் இவ்வளவு கொடுத்தா செய்கிறேங்கிறமே அது லஞ்சம். யாரோ ரெண்டு பேர் வந்து கேட்குறான், புனிதவதி புருஷங்கிட்ட ரெண்டு மாம்பழம் கொண்டு வந்து கொடுத்தான். எது கொடுத்தாலும் லஞ்சந்தான், கோழி கொடுத்தாலும் லஞ்சந்தான், கோழி முட்டை கொடுத்தாலும் லஞ்சந்தான், ரெண்டு மாம்பழத்தை கொடுத்தான். அதை அழகாக சேர்க்கிறார் நாசுக்கா சொல்வார், அவற்றை வாங்கி பின் அவர் வேண்டும் குறை நிரப்பி. இது லஞ்சம்.
முதல்ல வாங்கிக்கிட்டு குறைய நீக்கிறான். இப்போ அதை கொண்டு போய் இங்கு இல்லத்து கொடுக்க ஆஃபீஸில் இருந்தால் பிடிக்கலாம், பொண்டாட்டி பேரில் எழுதி வச்சுட்டா பிடிக்க முடியாது. இதுவும் அன்னைக்கே அந்த டெக்னிக். அந்த பழத்தை வாங்கி வச்சுருக்கா, புருஷ மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பழம் இருக்குது. என்ன நினைப்பா ஒரு பொண்ணு, நமக்கூட நம்ம புருஷனுக்கு ஒன்று அதான நினைப்பா. ஒரு பழமாக இருந்தாலும் சரி, வந்த உடனே கேட்போம் இது எதுக்கு வச்சுருக்காரு, அவர் சாப்பிடவார் எனக்கா தெரியல. ரெண்டு இருக்கு, கணக்கு சரியாக போச்சு ரெண்டு ரெண்டும். அப்போ வீட்டுக்கு வருகிறார் ஒரு பசியோட ஒரு துறவி, ஒரு அடியார் வருகிறார். இவங்க வீட்டில் சாதம் மட்டும்தான் வடிச்சிருக்கா. அந்த இல்லறத்தினுடைய தர்மத்தில் திருவ முது ஆக்கி கரிய முது ஆக்கலை. முன்னெல்லாம் காலையில் குளிச்சுட்டு வந்தோன்னா முதல்ல சாதம் அடிச்சிருவாங்க. திடீர்னு யாராவது வந்தால் கூட மோரையாவது ஊற்றி சாதம் போடலாம், மோரையாவது போட்டு சாதம் போடலாம். இல்லை ரெண்டு மிளகு பொடியும் உப்பையும் போட்டால் சாதத்தில் பிசஞ்சு ஊற்றினா நெய்யை ஊற்றியாவது பிசஞ்சு ஊட்டிடலாம். சாதம் அடிக்காமல் சாம்பாரையும் ரசத்தையும் வச்சா பசியோடு ஒருத்தர் வந்தால் இந்தாங்க ஒரு டம்ளர் சாம்பார் குடிங்க, என்ன குடிப்பீங்க? இப்போ அப்படி தானே பண்ணுறீங்க. குழம்பு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி வச்சாயிடுது. சாதத்தை புருஷன் வரும்போது சூடாக வைக்கிறேன், கடைசியில் சுட சுட தானே கொண்டு போக போகிறான். இப்போவாது கொஞ்சம் ஆறி போய் தின்னா என்ன? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் குடியாத்தத்தில் தான் ஸ்டேட் பேங்க் மேனேஜர், அடுத்த தெருவு பேங்க்கு. நான் அவங்க வீட்டில் 15 நாள் பாரதம் சொல்லும்போது தங்கியிருந்தேன். அப்போ ஒரு ஃபோன் வரும் அவர்கிட்ட, சாந்தி நான் கிளம்பிட்டேன். இதற்கு பக்கத்து தெருவில் நீங்கள் வர்றதுக்கு உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறார், இல்லைக்கா அவருக்கு சுட சுட தான் வேணும், 3 மணிக்கு காத்தால சாப்பிட்டு போயிடுவார் மத்தியானம் டிஃபன். அவர் கிளம்பிட்டேன்னு சொன்னால் இந்த அம்மா தோசை கல்ல போடும் அடுப்பில். அவர் ஸ்கூட்டர் வாசலில் கேட்குற போது தான் தோசையை ஊற்றும். அவர் கைகால் அளவிட்டு அந்த உட்கார்றதுக்கு அந்த தோசையை எடுத்து இலையில் போடவும் சரியாக இருக்கும். அவ்வளோ சூடாக வேணும், அவ்வளோ சூடாக. அதனால் இங்கேயும் சாதம் வடிச்சுட்டா எதை வேணால் போடலாம். அந்த காலத்தில் குளிச்சுட்டு வந்தோடனே சாதம் தான் வடிப்பாங்க. இந்த அம்மா திருவமுது பண்ணியாச்சு. அடியார் வந்துட்டார், போடுறதுக்கு ஒன்றும் இல்லை தொட்டுக்க. வீட்டில் தயிர் இருக்குது, தயிர் அப்போ பண்ண முடியாது, முதல் நாள் தான் பண்ணி வைக்கணும். சரி, அடியார் வந்தார், சாதத்தை போட்டால் தயிரை ஊற்றிட்டா, தொட்டுக்க என்ன வேணும்? பார்த்தா அலமாரியில் 2 மாம்பழம் இருந்தது. அவள் கடமையும் மீறலை, உரிமையும் மீறலை. 2 இருக்கு, 1 புருஷனுக்கு, 1 எனக்கு. எனக்கு கொடுத்ததை நான் வேணாலும் திங்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அந்த ஒரு பழத்தை எடுத்து போட்டார், சாப்பிட்டுட்டு போயிட்டார், சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போயிட்டார். புருஷன் வர்றான், வந்து உட்காந்தோடனே எல்லாம் அதுக்குள்ள 6 விதத்திலே 4 சுவையிலே 4 விதத்தில் எல்லாம் பண்ணிட்டான். விதவிதமாக பொரியல் கூட்டு ரசம் சாம்பார் வக்கடையாக தின்னாச்சு. 10 ஒரு மாம்பழத்தையும் தின்னாச்சு. நல்ல புருஷன் என்ன சொல்லணும், பழம் ருசியாக இருக்குமா புனிதா, நீயும் சாப்பிடு, இதுதான் அன்புள்ள புருஷன். சாப்பிட்றதுக்கு முன்னால் நீயும் உட்காரு சேர்ந்து சாப்பிட்லாங்கிறவன் உத்தம புருஷன். சாப்பிட்டு முடித்த பிறகாவது நீயும் சாப்பிடுன்னு சொல்கிறவன் மத்தியம புருஷன். தின்னுபிட்டு அவள் புடவை தளப்புலேயே கையை உதறிக்கிட்டு வெத்தலை மடிச்சு கொடுன்னு அவள் சாப்பாட்டை பற்றியே கவலைப்படாமல் போகிறவன் மகா அதம புருஷன். இங்கே இவன் சாப்பிட்டுட்டான், அவளை சாப்பிட சொல்லலை, அதோடு நிறுத்தி இருக்கணும். இன்னொரு பழம் கொடுத்தேனே அது எங்கே? இவன் கணவனா இவன்? ஒரு மாம்பழத்தையே பொண்டாட்டி கொடுக்காத வேறு என்ன கொடுப்பான்? இன்னொரு பழத்தை போடு. அந்த அம்மா திகைக்கிறா, ஐயோ இன்னொரு பழம் இல்லையே, அடியாருக்கு போட்டவை, இதை சொல்கிறது என்ன பெரிய கஷ்டம்? இந்த காலத்தில் சொல்லுவாங்க, அதெல்லாம் இன்னொரு பழம்லாம் இல்லைங்க, எங்கள் அம்மா வந்தால் கொடுத்துட்டா, தீர்ந்து போச்சு. இல்லை எனக்கு பசிச்சது, நான் சாப்பிட்டேன், ஒன்று திருட்டிங்களா, எழுந்து போங்க இன்னைக்கு உரிமையோட. அன்னைக்கு அந்த அம்மா பயப்படுறா, ஏன்னா அவனை மீறி அடியாருக்கு கொடுத்தா ஒத்துக்க மாட்டான். என்ன செய்யறதுன்னு தெரியல, இறைவன் கிட்ட கேட்கறா, ஐயோ கணவனுடைய வார்த்தையே நான் மதிக்கணுமே, என்ன பண்ணுவேன்? அப்ப கடவுள் பார்த்தார், அதுக்கு தான் கடவுள் சாப்பிட்றதே விட்டார். கடவுள் சாப்பிட்டது ஒரே ஒரு தடவை தான் புனிதவதியார் வீட்டில் மட்டும்தான். அன்னைக்கு விட்டார் மனுஷன், இன்னிலிருந்து நீங்க என்னத்த நைவேத்தியம் பண்ணாலும் கண்ணை முடிக்கிறார். ஏன்னா ஒரு தடவை சாப்பிட்டதில் அவர் பட்ட பாடே போதும் ஜென்மத்துக்கும். ஐயோ நம்ம தின்னுட்டமே, பார்த்தார், சரிம்மா நான் தான் தின்னுட்டேன், பாவ இந்த பழத்தை கொடுத்துட்டேன், கொடுத்துட்டார். அந்த பழத்தை கொண்டு வந்து புருஷங்கிட்ட போட்டார். முதல்ல கொடுத்தது லஞ்சப்பழம், இது இறைவனுடைய அன்பினாலே கிடைத்த அருமைப்பழம், இது ருசி வேற. இவன் சாப்பிட்ட உடனே பேசாமல் திங்க வேண்டிதானே, மாம்பழ கடையில் போய் மாம்பழம் வாங்கினா எல்லா மாம்பழமும் ஒரே மரத்துலையா பழுக்குது? நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்கன்னா ஏகாம்பரநாதர் கோயிலில் ஒரே மாமரத்தில் 4 கிளையில் 4 பழுக்கும், ஒன்று துவர்க்கும், ஒன்று புளிக்கும், ஒன்று உப்பு மாதிரி இருக்கும், ஒன்று இனிக்கும், ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. இங்கே அதனால் சாப்பிட்டான், ஆஹா இது ரொம்ப நல்லா இருக்கே, இந்த பழம் ஏது, இது கொழுப்பு தானே, நீ 2 கொடுத்தா 2 பழத்தை கொடுத்துட்டா, வாங்கி தின்னுட்டு பேசாமல் போக வேண்டியதானே. அடுத்தது கேட்குறான், இது ஏது இல்லற வாழ்க்கையிலே ஏது எப்படி என்ன என்ற வார்த்தை கணவன் மனைவிக்கு இடையிலையோ பெற்றவர் பிள்ளைக்கு இடையிலையோ கேள்வி தொடங்கிவிட்டால் பிரச்சனை தொடங்கி விட்டதுன்னு அர்த்தம். பையன் 10th படிக்கிற வரைக்கும் பேசாமல் இருப்பான், 10th படித்தோடனேப்பா அடுத்தது என்ன பண்ண போற, பிரச்சனை தொடங்கிடுத்து. அவன் +2 படிக்க போகிறானா, பாலிடெக்னிக் படிக்க போகிறானா, சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்ட போகிறானா, கேள்வி.
ஏதுங்கிற கேள்வி வந்தாலும் பிரச்சனை, என்னங்கிற கேள்வி வந்தாலும் பிரச்சனை, எப்படிங்கிற கேள்வி வந்தாலும் பிரச்சனை. கணவன் மனைவிக்கு இடையில குடும்பத்தில் அந்த வார்த்தைகள் வர ஆரம்பித்து விட்டா பிரச்சனை வந்துடுதுன்னு அர்த்தம். இது ஏதுன்னா இது இறைவன் கொடுத்ததுன்னா அவனுக்கு கடவுள் பக்தி இல்லை, நம்ப மாட்டான். கழுதைகிட்ட போய் ராமாயணம் சொல்றது ரொம்ப தப்பு, இவங்கிட்ட போய் கடவுளை பற்றி சொல்லக்கூடாது. ஈசனாருடைய திறம் விளம்பும் திறமன்று, கடவுளுடைய அருளை சொல்லுவது இவனுக்கு சரியில்லை. அதே நேரத்தில் கணவனார் வார்த்தை காவாமைன் அன்றன்று, இறை கடவுளுடைய வார்த்தையை மீறுறதும் தப்பு, ஆண்டவன் சொல்றதும் தப்பு. என்ன பண்ணுறதுன்னு திகைக்கிறார், சொல்லிடுவோம். அடியார் ஒருவர் வந்தார் கொடுத்து, அதை சொல்ல முடியலை. அப்போ இறைவன் கொடுத்தான்னு சொன்னால் இன்னொரு பழத்தை அதே மாதிரி வரவழைச்சு காட்டு. இந்த அம்மையார் கேட்டார், ஐயா இன்னொரு பழம் வேணும். இறைவன் பார்த்தார், உன்னோட ஒரு பழம் சாப்பிட்டேன், ஒரு பழம் கொடுத்துட்டேன், இப்போ எக்ஸ்ட்ரா என்னத்துக்கு வட்டி? கடனை அடைச்சப்புறம் வட்டி கேட்கப்படாது, கடனை அடைக்கிறதுக்கு முன்னால் வட்டி கேட்கலாம். இறைவன் ஒரு பழத்தை கொடுத்தார், கொண்டு போய் புருஷன் கையில் கொடுத்தான். அவன் கொடுத்த பழத்தை இறைவன் சாப்பிட்டதனாலே அவன் கொடுத்த போது அதை வாங்கி கொடுத்து அவன் சாப்பிட முடிஞ்சது. இப்போ அடுத்ததாக கொடுத்த மூன்றாவது பழம் அவனுக்கு சொந்தம் இல்லை, கையில் வாங்கி நான் மறைஞ்சு போச்சு. ஏன்? புனிதவதியார் கை கரம் தொட்ட புண்ணியத்தினாலே அந்த ஞான பழத்தை கையிலே வாங்குற புண்ணியம் இருந்தது, அதை உள்ளே சாப்பிட்ற புண்ணியம் அவனுக்கு இல்லை. அப்போ உடனே நினச்சான், ஐயோ இவன் மகாபக்தை, இவன் கூட இருந்தால் நம்ம பித்தளாட்டம் போகிற யார் பயப்படுவான்? வியாதிக்காரன் ஆஸ்பத்திரி கண்டா பயப்படணும், டாக்டரை கண்டா பயப்படணும், பேய் பிடிச்சவன் கோயிலை கண்டா பயப்படணும், திருடன் போலீஸ் ஸ்டேஷனை கண்டா பயப்படணும், நமக்கு என்ன பயம்? இவன் பயப்படுறான் அந்த அம்மையாரோட வாழ. காரணம் என்ன? இவன் மகாபக்தி, இறைவனுடைய அருள் பெற்றவள், இவளோடு வாழ எனக்கு யோக்கியதெல்லாம் ஓடிவிட்டான். இப்போ இது வரைக்கும் போற நமக்கு அது கதை, அதுக்கு அடுத்தது வேண்டாம், சோதனைகள் எல்லாம் பின்னாடி அவங்க சொல்லுவாங்க. இப்போ விருந்து கொடுத்தா அவ வந்தவருக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு வெறும் சாதமும் ஒரு மாம்பழமும் தான் கொடுத்தா, அந்த விருந்து எப்படி மருந்தாச்சு? அங்கே பசிப்பிணியை போக்கியது அவருக்கு வைத்த விருந்து, இங்கே இந்த அம்மையாருடைய பிறவி பிணியை போக்கியது இவ கொடுத்த விருந்து. ஞானம் வந்தது, அவ சாதாரண புனிதவதி அம்மையாரான இறைவனே அம்மையே என்று ஒரு மொழியால் உலகம் மொழி அழைக்கிற பாக்கியம் கிடைச்சது அவளுக்கு. வானத்தான் என்பாரும் தான் என்க, உம்பர்கோன் தானத்தான் என்பாரும் தான் என்க, ஆனால் நஞ்சத்தால் மெய்யொடிசேர் கண்டத்தானே நெஞ்சத்தான் என்பேன் யா. இறைவன் வானத்திலையும் இல்லை, கைலாயத்திலையும் இல்லை, என் நெஞ்சில் இருக்கான். காலையில் செக்கச்சி வந்த வானத்தை பார்த்தால் அவன் செஞ்சடை போல இருக்கிறது, உச்சியிலே சூரிய வெளிச்சத்தை பார்த்தால் அவன் திருநீர் அணிந்த மேலே மேணி போல இருக்கிறது. பார்க்கிற இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிற பரிபூர்ண ஆனந்தத்தை புரிந்து கொள்ளுகின்ற ஞானம் என்ற மருந்தை அந்த பசிப்பிணியை போக்கிய அம்மையாருக்கு அவ கொடுத்த விருந்தையே மருந்தாக மாற்றி ஞானம் என்ற மருந்தை தந்தார். இப்போ விருந்து மருந்தாச்சு, யாருக்கு? யாருக்கு விருந்து போடுறோமோ அவனுக்கு மருந்தாகணும். ஆனால் இங்கே என்னாச்சு? கொடுத்தவனுக்கு பெற்றுக்கொண்டவர் மருந்தாக்கினார். அதுதான் ஆண்டவர். நாமால அடுத்தவனுக்கு மருந்து கொடுக்க முடியும், ஆனால் நமக்கே மருந்து கொடுக்கிற ஆற்றல் இறைவனுக்குத்தான் உண்டு. டாக்டருக்கே நோய் வந்தால் அதை தீர்க்கிறதுக்கு இன்னொரு டாக்டர் வேணும், அந்த இன்னொரு டாக்டர் இன்னொரு பெரிய ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும். அது மாதிரி நமக்கே, நாம் மற்றவருக்கு கொடுக்கலாம், நமக்கே உள்ளொளி பெருக்கி ஊரணை சுருக்குவதற்கு மிகப்பெரிய மொய்யொழி சேர் கண்டத்தனாக இருக்கின்ற இறைவன் வேண்டும். இவ கொடுத்த விருந்து மருந்தாச்சு. சிறுத்தொட்டர் கொடுத்த விருந்து அவர் ஆணவத்தை அழிக்கின்ற மருந்தாச்சு, அவர் அகம்பாவத்தை ஒடுக்குகிற மருந்தாச்சு. இறைவனா கணவனாலே அத்தனை துன்பத்தையும் தாங்கிக் கொண்ட அந்த குடும்பத்தில் இருந்த அத்தனை பேருக்கு வீடு பேற்றை தருகின்ற மிகப்பெரிய மருந்தாயிற்று. இப்ப விருந்து என்பது மருந்தாகும் என்று எதிர்பார்த்து கொடுக்கல, ஆனால் நாம் மனப்பூர்வமாக ஒன்றை கொடுத்தால் அதை ஒன்று பத்தாக இறைவன் நமக்கு திருப்பி கொடுப்பான். நல்லதை கொடுத்தால் நல்லது கிடைக்கும், கெட்டதை கொடுத்தால் கெட்டதை கொடுப்பான். அதுதான் மாவு இருக்கிற மனம் போலத்தான் கூழ் இருக்கிற குணம் இருக்கும். அதனாலே விருந்து என்பது கொடுப்பவன் நல்ல பெறுபவன் நல்லவனா கெட்டவனா நமக்கு தேவையில்லை. நாம் கொடுப்பது நல்லதா கெட்டதா, கொடுக்கின்ற நம்முடைய மனசு நல்லதா கெட்டதா, அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். கொடுப்போமே ஆனால் அது ஒன்றுக்கு பத்தாக இறைவன் அருளோடு நமக்கு திரும்பி வரும். அது மிகப்பெரிய மருந்தாக, அம்பலத்திலே ஆடுகின்ற மருந்தாக, அரங்கத்திலே துயிலுகின்ற மருந்தாக, மலை மீது கோவில் கொண்ட மாமணியான மருந்தாக, முக்கு முக்காக அரசமரத்தடியிலே வீற்றிருக்கும் மருந்தாக,
வெள்ளிக்கிழமையிலே வீட்டுக்குள்ளே வந்து குடியிருக்கிற மாமருந்து அன்னையாக அத்தனையுமாக அவன் அருளாக நமக்கு திரும்பி வரும். நாம் செய்ய வேண்டியது அதுதான்.